ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹொசூர் நாட்கள். இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் 1988 பேட்ச். அவங்க இன்னுமே அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களோட வீட்டில் நடந்த ஒரு மேரேஜ் தான். இளங்கோங்கிற ஒரு அண்ணாவோட வீட்டில் அவங்களோட பையனுக்கு நடந்த மேரேஜை தான் நான் அவங்களோட இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்களோட பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே அந்த மேரேஜில் கலந்துக்கிட்டாங்க. இன்னுமே அவ்வளோ பேருமே ஃபேமிலியோட திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இன்னும் பழகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வீட்டில் மேரேஜ்னா எல்லோரும் கலந்துக்குவாங்க. ஒன்ஸ் டூ இயர்ஸ் ஒன்ஸ் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி போட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேட்ச்மேட்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பௌசஸான நாங்களும் திக் ஃப்ரெண்ட்ஸாக தான் இன்னும் பழகிட்டுருக்குறோம். லேடி வெட்ஸும் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே இதில் நல்லா மிங்கிள் ஆகி அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போதே நமக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு அதை தான் நான் அவங்களோட இதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவங்க 1988 முடிச்சிருந்தாலும் இன்னுமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க பேசிக்கிறத பார்க்கும்போது அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் அதில் அவங்க ஷேர் பண்ணி பேசுவாங்க. எங்ககிட்டையும் அதையெல்லாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதையெல்லாம் தான் நான் முதல்ல ஒரு ஃபோட்டோ கிளிப்பிங்ஸாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பின்னாடி வீடியோஸும் வரும். அவங்க அவங்களுக்கு ஒரு அடையாளமாக ஹரிக்கேன் வெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேட்ச்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே ரொம்ப ஒரு ஜாலியாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த மேரேஜ் வந்து லாஸ்ட் வெட்னஸ்டே தேர்ஸ்டே பெங்களூரில் உள்ள மூன் கேட்டுங்கிற ரிசார்ட்டில் வச்சு நடந்துச்சு. இவங்களோட ஹரிக்கேன் வெட்ஸில் உள்ள எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஒசூரில் உள்ள ஏ டு பியில் அசம்பிள் ஆகணும்னு சொல்லி பேசியிருந்தாங்க. எல்லாம் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, சிதம்பரம், சவுத் சைடில் இருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் எல்லா இடத்துல இருந்து வர்றவங்களும் ஒசூரில் உள்ள ஏ டு பியில் மீட் பண்ணி அங்கேருந்து எல்லாருமே ஒன்றா ஜாயின் பண்ணி அங்கே மூன் கேட்டுங்கிற ரிசார்ட்டுக்கு கிளம்பி போனோம். அங்கே ஏ டூபிலேயே மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எல்லாருக்குமே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற அந்த கேப்லேயே பக்கத்துலேயே சென்னை சில்க்ஸுக்குள்ள கொஞ்சம் ஒரு சின்ன ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அங்கேயும் நாங்கள் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்தே நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்க. அங்கேருந்து மூன் கேட் ரிசார்ட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே ரிசார்ட்லேயே ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ரூம்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் எல்லோரும் கிளம்பி ரிசப்ஷனுக்கு ரெடியானோம். நான் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் எல்லாருமே நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், ஸ்பௌசஸ் குரூப்புன்னு சொல்லி. அதில் எங்களுக்கு எல்லாமே ஒன்று போல் சாரீ ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தோம். கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு வர்ற மாதிரி டிசைன் எல்லாம் ஒன்றா தான் ஆர்டர் பண்ணி எல்லாருமே எடுத்துருந்தோம். ரிசப்ஷனுக்கு எல்லாருமே ஒன்றா தான் அதை கட்டியிருந்தோம். Thank you.
அந்த ரிசார்ட் ஃபுல்லுமே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசார்ட்டுமே ஒரு லேக் பக்கத்தில் இருந்தது. எல்லாம் ஒவ்வொரு ஃபேமிலியாக ரெடியாகி வந்தாங்க. எல்லாருமே நாங்கள் அங்கே வந்தோன்னே ரொம்ப ஜாலியாக நல்லா பேசிகிட்டு இருந்தோம். இது லேக் பக்கத்தில் ஃபோட்டோ ஷூட்காகவே இப்படி இடங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப கிளைமேட்டும் நல்லா இருந்தது. எல்லோரும் இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்ருக்குறோம். டின்னருமே நல்லா இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேயே ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இவங்க ஹரிக்கேன் இவங்க வெட்ஸ் எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸ்டேஜில் போய் அப்படின்னு சொல்லி அதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரிசப்ஷன் முடிஞ்சோடனே எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட மேரேஜை ஷேர் பண்ணிக்கிறேன். மேரேஜ் வீடியோஸ் எல்லாமே நான் அதில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.